வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாளில் நம்ம எல்லாருமே இருக்கோம். சிறப்பாக எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த நாளை கொண்டாடி முடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக தலைவர் அவர்களுக்குமே வந்து சொல்லிடலாம் சார். அவர் வாழ்த்துக்கள்லாம் வாங்கி போயார். ஆனால் அவர் நேற்றைக்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எனக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்கறதாக இருந்தால் எது உங்க என்னுடைய பிறந்தநாள் பரிசுனா இந்த பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவது தான் எனக்கு பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருந்தது. அவர் கேட்கறது நியாயமான பரிசு தான். கண்டிப்பாக இந்த பாஜக ஆட்சியை, 10 ஆண்டு கால கொடூர ஆட்சியை, கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். ஏன்னா ஒரு ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள், ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, ஒரு சேல் டேக்ஸ், இதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய வேலைகளை ஒரு சட்டங்கள் சட்டப்படி எல்லாமே நடக்குதா அப்படின்னு பார்ப்பிட்டுருக்கு. அது வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த நிறுவனங்கள் இருக்குது. ஒரு வரி கட்ட வேண்டியது இன்கம் டேக்ஸ், வருமான வரி கட்ட வேண்டியது இன்கம் டேக்ஸ் கட்டணும். குற்ற செயல்களை வந்து சிபிஐ வந்து ஆய்வு செய்யுது. அந்த குற்ற சம்பவங்கள் பெரிய நாடு தழுவிய பெரிய குற்றங்களாக இருந்தால் அதில் சிபிஐ தலையிட்டு கைது பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை, அமலாக்கத்துறைங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து பணப்பரிவர்த்தனை, ஹவாலா மோசடி, இது போன்ற விஷயங்களை பண்ணுறாங்கன்னா தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இது இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 வருஷமாக அடியாள் மாதிரி மாற்றிட்டாங்க. அடியாள் மாதிரி மாற்றி பிடிக்காத அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் மீது வந்து ரெய்ட் அடிக்கிறது, அவர்களுடைய வீடுகளை ரெய்ட் அடிக்கிறது, அவர்களை மிரட்டி தங்கள் கட்சியில் சேர்ப்பது, அல்லது அவர்களை பிடிச்சி சிறையில் போடுவது, காரணமே இல்லாமல் அதற்கேற்ப சட்டத்திருத்தங்களை கொண்டு வருவது, இது மாதிரியான ஒரு கொடூரமான விஷயங்களை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வணிக நிறுவனங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, தொழிற்சாலைகளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, தொழிலதிபர்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த 3 பேரையும் வச்சு சிபிஐ, ஐடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதை ஈடின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை, இந்த மாதிரி இது 3ஐயும் வைத்து இந்த வேலையை வந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளை ஒன்றிய அரசு தன்னுடைய இந்த துறைகளால் தொல்லைகள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கிறது ரொம்ப வரலாற்றில் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால தான் அவர் வந்து எனக்கு பிறந்தநாள் பரிசாக நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தான் அவருக்கு பிறந்தநாள் பரிசு. அது வந்து மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடினாலும் சரி, அவருக்கு வந்து மே மாதத்தில் வந்து அந்த பரிசு அளிக்கப்படும். கண்டிப்பாக இந்திய மக்களே அந்த பரிசு அவர்களுக்கு அளிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள், அவர் இந்த 71 வயது இன்னைக்கு வந்து 71வது பிறந்தநாளை வந்து அவர் கொண்டாடுகிறார். இந்த 71 வயதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கலைஞர் வந்து எப்படி சொல்கிறாங்க இல்லையா, 14 வயசு 14 வயசுலலாம் அவர் வந்து தமிழ் கொடி தாங்கி வந்துட்டாருன்னு சொல்லி. இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு வயதிலே வந்து அரசியல் ஆர்வம், அவருக்கு இருந்த பசங்கள்லேயே ரொம்ப ஆர்வமாக அரசியல் ஆர்வமாக இருந்தது இவர் தான். இளைஞர் திமுகவை ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக இருக்கட்டும், நாடகங்களை வந்து போய் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து மிசால ஜெயிலில் போனதாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு பல்வேறு சம்பவங்களானது. அதுவும் பார்த்திங்கன்னா சாதாரண பாடம்லாம் படிச்சுட்டு வரல, கொடூரமான பாடங்களை படித்து விட்டு அரசியலுக்கு வந்தவர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக தான் இருப்பார். அவர் மற்றவர்களைப் போல வந்து பேசி கொண்டே இருக்கக்கூடிய தலைவர்களைப் போலவோ இல்லை கலைஞர் போல ஒரு பெரிய ஒரு ஆட்டலாளருடைய மகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு எளிமையான தலைவராக இருப்பார். ஆனால் செயலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு செம்மரவர். அவர் இதுவரைக்கும் வந்து அவர் பொறுப்பேற்றதுலேருந்து ஒரு செயல் தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காத தலைவர் அவர். ரொம்ப முக்கியமான செய்திங்க அது. இது அதை வந்து பார்ப்பதற்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் தோல்வியே சந்திக்கலைங்கிறதா ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் வந்து எந்த தோல்வியும் சந்திக்கல, மக்களை சந்திக்கிறார், மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார். இது நடந்துக்கிட்டு ஜனநாயக ரீதியாக ஒரு தலைவனுக்குரிய மிகப்பெரிய ஒரு பண்பு இது. ஏன்னால் மக்களுடைய செல்வாக்கு பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சொன்னது கிடையாது, ஆட்சி திமுக ஆட்சி 2021 ஆட்சி பொறுப்புக்கு வராரு, ஆட்சி பொறுப்பு ஏற்றுவிட்டு கலைஞருடைய நினைவிடத்துக்கு போறாரு, அங்கே வச்சு சொல்றாரு அடுத்த முறை அடுத்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிக்கவில்லையே அந்த தேர்தலில் வந்து கவலையுடன் மக்கள் இருப்பாங்க, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களுக்கு தான் வாய்ப்பு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். இவர்களுக்கு வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்கிற வகையில் எங்களுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு திட்டங்களும் சட்டங்களும் அவர் கொண்டு வர விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் இருக்குது, அற்புதமான திட்டங்களாக இருக்குது. அடுத்தடுத்து தாண்டி தாண்டி ஒன்றை மிஞ்சக்கூடிய திட்டங்களாக மகளிருக்கான பேருந்து திட்டம் கொண்டு வந்தார்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஆய்வு ஆங்கில இந்து பத்திரிகையில் வந்து ஒரு ஆய்வு வெளியிடுறான், 880 ரூபா ஒரு பெண்ணுக்கு மிச்சமாகுது, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாதம் தோறும் 880 ரூபா மிச்சமாகுதுங்கிறது
சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. ஒரு உரிமைங்க, ஒரு பெண்ணாக இருந்தால், நீ திருநங்கை திருநராக இருந்தால், திருநங்கையாக இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா நேரடியாக பேருந்தில் நகர பேருந்தில் பயணிக்கலாங்கிறது ஒரு பெரிய ஃப்ரீடம். அந்த ரைட்ஸை வந்து கொடுக்கறது யாரு? அரசு கொடுக்குது. இது ஒரு மன்னர் கிடையாது, மன்னராட்சி கிடையாது. ஆனால் மக்களாட்சியில் இது வந்து தேவை. இந்த சமூகம் வந்து சரியான ஒரு நிலைமைக்கு வரணும்னா எல்லாமே வந்து அவர் ஆணாதிக்க சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண்ணை வந்து அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா என்ன பண்ணணும்னா அதற்கேற்ப வழிகளை ஏற்படுத்த வேண்டும், அவருக்கேற்க ஏற்ப பாதையில் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ரெண்டு சரிசமமாக ஆகணுங்கிறது வந்து எப்படி எப்படி சரிசமமாக ஆகும்? பள்ளத்தில் இருக்கவங்களை தூக்கி விட தானே, கை தூக்கி விட தானே சரிசமாக ஆகும். அதுதான் வந்து இந்த திராவிட மண்டல அரசு பண்ணுது. கிட்டத்தட்ட 30 விழுக்காடு வந்து அரசு பணியில் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் கொண்டு வந்தார்னா காரணம் அதான். இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. புதுமை பெண் திட்டம்னா என்ன? ஒரு தாலிக்கு தங்கம்னு சொல்லி ஒரு பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுக்கவே இல்லை ஆட்சியில். இவர் எடப்பாடியை நம்பி கல்யாணம் பண்ணி நிறைய பேர் இது வந்து இப்போ 48 மாதமாக கொடுக்கல. அந்த திட்டத்தை நிப்பாட்டினாங்கன்னு சொன்னாங்களே, அந்த திட்டத்தை வந்து வேறு வடிவமாக்குறாங்க. திருமணம் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன? பெண் கல்வி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் வந்து கல்லூரிக்கு வராங்க அப்படின்னா மேற்படிப்புக்கு வராங்க, பிளஸ் டூ முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு வராங்க, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்கள் மேற்படிப்புக்கு வராங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா நான் கொடுக்குறேன். அந்த பாக்கெட் மணி மாதிரி அவங்க வச்சுக்கிட்டோம், பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரட்டும், பாக்கெட் மணி வச்சுக்கிட்டோம். எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ உயர்கல்வியில் அவங்க எங்கே எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ நாட்களும் வந்து மாதம் 1000 ரூபா தரப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டார்னா அது வந்து மாணவர்களுக்கும் கொண்டுட்டார், பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்ததை வந்து மாணவர்களுக்கும் சேர்த்து வந்து இப்போ வந்து வழங்க ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே என்ன எந்த நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னா தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை கூட்டிகிட்டே போகுது. அப்போ அதனால் என்ன ஆகுது? எங்கே பார்த்தாலும் படிச்சவே இருக்கான். இது வந்து பார்ப்பதற்கு ஒரு பயத்தை தரும், எங்கே பார்த்தாலும் படிச்சவனாக இருக்கானே அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. இது நிலைமையை வந்து சீராக்குவது, சமதர்மம், சமூக நீதி, இதுதான். எல்லோரும் படித்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தான் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்போ நம்ம வந்து கலைஞர் அன்றைக்கு யோசித்து அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு வந்து பொறியாளர்களை நம்பி தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவோம்னா டக்குன்னு வந்து அந்த பொறியியல் கல்விக்கான நுழைவுத் தேர்வை தூக்கி விட்டார். நுழைவுத் தேர்வு எடுத்து விட்டு வா, உள்ளே எல்லாரும் படி, காலேஜில் வா, திறந்து விட்றேன் வா அப்படின்னு சொல்லி நீ தனியார் மயப்படுத்தி எல்லாத்துக்கும் காலேஜ் ஆரம்பிக்கும்னு சொல்லி ஆரம்பிக்க வச்சு படிக்க வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்துக்கெல்லாம் அதுக்கு காரணம் கலைஞர். இதே மாதிரி தான் வந்து இவரும் யோசிக்கிறாரு. அது அதனுடைய தொடர்ச்சியாக நீர்ச்சியாக எந்த பழுதும் இல்லாமல் வந்துட்டுருக்கு. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார், அவர் வந்து பாலம் போட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்பேற்கும்போது 55 விழுக்காடு தான் மாநகராட்சி பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 55 விழுக்காடு தான். மூப்பனார் சொன்னார், அவரை பாராட்ட வேண்டும் என்றால் இப்போதைக்கு பாராட்ட மாட்டேன், நீங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய அவர் செயல்பாடுகளை பார்த்துட்டு விட்டு தான் பாராட்டுவேன்னு சொன்னார். அவர் பொறுப்பேற்கும் போது வெறும் 55%ங்க. 100 மாணவர்கள் பரிச்சை எழுதுனானா 55 பேர் தான் பாஸ் ஆனால், 45 பேர் வந்து ஃபெயிலு, அந்த ஃபெயிலாக போன மாணவ அதோட வாழ்க்கை போச்சு. இப்படி ஒரு சூழல் சென்னை மாநகராட்சி பள்ளியில் இருந்துச்சு. இவர் மேயராக பொறுப்பேற்கிறார், அடுத்த 2 ஆண்டுகளில் 78 விழுக்காடு கொண்டு வந்தார் பாஸ், அந்த ரேஞ்சை தேர்ச்சி விகிதத்தை 78 விழுக்காடு கொண்டு வந்தார். அடுத்து 2010-11 பார்த்தீங்கன்னா 100% சில பள்ளிகள், ஒரு 10 பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 100% தேர்ச்சி காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தரம் உயர்த்தக்கூடிய அளவில் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொண்டார். தனக்கு பின்னால் வந்த மாசுப்ரமணியன் அவர்கள் மேகரா வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அது இவருடைய தொடர்ச்சியாக அவர் பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து சென்னை மாநகராட்சியை வந்து ரொம்ப தரமிக்க ஒரு சினிமா மாற்றினார். எந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், அவர் எந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார்னா பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். 84 அவர் வந்து போட்டிடுறாரு, 1000 விளக்க தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறார். திரும்ப 89 வந்து அவர் போட்டிடுறாரு, போட்டிட்டும் போது சொல்கிறாங்க கேஏ கிருஷ்ணசாமி எடுத்து போட்டிடுறாரு, கேஏ கிருஷ்ணசாமி சவால் விடுக்கிறார் அவருக்கு. இந்த தொகுதியில் 1000 விளக்க தொகுதியில் சீனிவாசன் தெரு, ஆனால் அதுக்கு பேர் சாணிவாசன் தெருன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவை சுத்தப்படுத்திட்டால் மட்டும் போதும், நீ வந்து அரசியலில் ஜெயித்த மாதிரி நான் அவன் நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த தெரு வந்து சீரமைக்கவே முடியாது, ஏன்னா தெரு முழுக்க மாடுகள், அந்த தெருவுக்கு எல்லாருமே மாடு வச்சுருக்காங்க, எல்லாருமே வந்து அந்த மாடலேருந்து பால் கறந்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த தெருக்குள்ளே முழுக்க தெருவில் சாணி மட்டும்தான் இருக்கும், பேர் தான் சீனிவாசன் தெரு, ஆனால் அதுக்கு பேர் சாணிவாசன் தெரு மக்களால் அழைக்கப்பட்டது. ஆனால் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த சாணியில் போய் இறங்கி நின்று வேலை செஞ்சு தூய்மைப்படுத்தி அந்த தெருவை சீர்படுத்தி அந்த தெருவை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சீனிவாசன் தெருவாக மாற்றிடுறவர். ஒரு விஷயத்தை வந்து ஒரு சவால் விட்டால் கூட வந்து அதை எடுத்து பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி வருது. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் எதெல்லாம் தொடுவாரோ, அதாவது அவரே பலமுறை சொன்னதான், நான் கலைஞரை போல பேச்சாளர் இல்லை, கலைஞரை போல வந்து மிக சிறந்த ஒரு வல்லமை மிக்க பேச்சாளர் கிடையாது, நான் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் செயல் வீரர், செயல் மறவர்,
அவருடைய வேலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சொல்ல மாட்டார், பல விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவார். அனைத்து சாதியில் அர்ச்சனை யாருக்குமே தெரியாது. காலையில் போய் திருவான்மையூர் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனு, சிஎம் வராரு, இந்த அரண இந்து சமய அரணத்துறை அமைச்சர் வராரு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பண்ணி தான் சொல்கிறாங்க செய்தியாளருக்கு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அனைத்து சாதியின அர்ச்சகராகக்கூடிய திட்டத்தை தோக்குவலா அப்படிங்கிறது வந்து போனதுக்கப்புறம் தான் அந்த செய்தியாளருக்கே தெரியுது. கேமரா மாட்டினதுக்கப்புறம் தான், யோ என்னையா அது வேறு ஃப்ளெக்ஸில் வேறு பேர் இருக்குது, நம்ம வேறு ஏதோ அரை நிகழ்ச்சின்னு வந்தால் பார்த்தா இந்த இந்த நிகழ்ச்சியாக இருந்து உடனே வந்து அவங்கவுங்க நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி லைவ் வண்டியெல்லாம் வர சொல்லி விட்டு உடனடியாக அந்த இது மாறுது. பல பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் எல்லாருமே வந்து முதலமைச்சர் பார்த்து சொல்லியிருக்காங்க சார், இது மாதிரிங்க அவங்க அவர் வந்து இது இவர் இந்த பக்கம் மட்டும் இல்லைங்க, எல்லா மதங்களுக்கும் அவர் செஞ்சுருக்காரு. எல்லா நீங்கள் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். முதலமைச்சர் இன்னும் பல நூறு ஆண்டுகாலம் வாழ வேண்டும்ங்கிறத நம்மளுடைய வாழ்த்தாக இருக்கும். ஏனென்றால் சமூக நீதியினுடைய மண்ணாக இது தமிழ்நாடு இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வரக்கூடிய சட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம். மோடி வந்து இங்கே கதறிட்டு போகிறாருல்ல, நாங்கள் கொண்டு வர நல்ல திட்டங்களை இவங்க செயல்படுத்த மாட்டேங்க, எது நல்ல திட்டம், இவங்க வந்து சிஏஏ கொண்டு வருவாங்க, அதை நம்ம வந்து நல்ல திட்டம்னு அமல்படுத்தணுமா? பண்ண முடியாது. சட்டமன்றத்தை தீர்மானம் போடுவோம் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. மோடியினுடைய அரசு ஒரு சிறுபான்மை மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை அதாவது தாங்கக்கூடிய ஒரு திராவிட பெருஞ்சுவராக இந்த அரசு நிற்கிறது. 1972 தமிழ்நாடு முழுக்க வந்து மின்சாரம் இல்லாத கிராமங்களை உருவாக்கிட்டோம். 2019-20 நிர்மலா சீதாராமன் போய் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாக்குறுதி கொடுக்குறாங்க, எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி செய்யப்படும்னு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் தமிழ்நாடு. இங்கே வந்து சவாலாக பேசினா என்ன சொல்ல முடியும்? ஆனால் இப்படி ஒரு நாட்டினுடைய தலைவராக முதலமைச்சராக இருக்கார், அவருக்கு நமக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம், இல்லை இன்னும் பல நூறு பிறந்தநாளாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. அதனால் வாழ்த்துக்கள் அவருக்கு. சார், ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், இந்த தருமபுரம் ஆதினம் அவர்களை வந்து அவங்களுடைய ஆடியோ வீடியோ எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து சில மிரட்டல்கள்லாம் வந்தது. இந்த ஒரு தவறான மிரட்டல்லேருந்து அரசு வந்து அவரை பாதுகாத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது பண்ணவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அந்த ஆதினம் வந்து யார் கூட இத்தனை நாளாக இருந்துட்டு இருந்தாரோ அவங்க ஆட்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பாஜக சேர்ந்தவர்கள் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்க்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அவரே மிரட்டியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கொள்கையில் சொல்லி இது பண்ணணும். ஒரு கட்சிக்கு தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க, அண்ணாமலை நியமிக்கிறாங்க. நியமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆபாச படங்கள் வெளியே வருது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெண்களுடன் நடத்திய வீடியோ கால்ஸ் அந்த ரெக்கார்டிங்லாம் வந்து வெளியே வருது. மானம் போகுது, மரியாதை கெடுது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் திரும்ப வந்து அவரே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அந்த கேவலம் நடந்துச்சு. இதே மாதிரி பல இவர் மட்டும் கிடையாது, பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டை கடிச்சு ஆதீனத்தையும் கடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஆதீனம் வந்து என்னன்னா, இவர் பேசும் பொழுது பல்லாக்கில் ஏறக்கூடாது, பல்லக்கில் வந்து மனிதரை மனிதர் சுமப்பது வந்து குற்றம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, காஞ்சி மகா பெரியவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சந்திரசேகர சாமிகள், அவர் வந்து பல்லக்கில் போகும்போது ஒரு பஸ்ஸு கண்டக்டர் சொன்னாராம், பஸ்ஸு கிராஸ் ஆகியிருக்கு அவர் பல்லக்கில் உட்காந்து போயிட்டு இருக்காரு. அவரை பல்லக்கில் வந்து மனிதர்கள் சுமந்து கொண்டு போகும்போது பஸ்ஸில் இருந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு, ஏன் இயந்திரம்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஏன் இப்படிலாம் மனுஷன் உயிரை வாங்குற போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் காதில் விழுந்துருக்குது. அதுலேருந்து அவர் வந்து பல்லக்கில் போகிறதில்ல, அவர் வந்து ஒரு ரிக்ஷா ஒன்று வச்சுக்கிட்டு ரிக்ஷாவை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகிறது, கால் வலிச்சா அந்த ரிக்ஷாவில் உட்காந்துக்கிறதுன்னு சொல்லி தான் அவருடைய அதற்கு பிறகு வாழ்க்கையை முழுக்க இருந்திருக்கார். என்லைட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்லைட்மெண்ட் அறிவொளி அப்படிங்கிறது எப்படி ஏற்படும்னா இப்படி தான் ஏற்படும். இவர் என்னன்னா, இவர் வந்து நான் அப்படி தான் ஏறுவேன், இது எங்கள் வந்து குல வழக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, நான் நீங்கள் ஏறுங்க நான் தூக்குறேன் அப்படி வந்து அண்ணாமலை போய் தூக்குனார். இவர் இதே மாதிரி வந்து ஆர்என் ரவி சப்போர்ட் என்ன அது என்ன இது என்ன சங்கீக சகவாசம் குலநாசம்ங்கிறது வந்து அது வந்து அதெல்லாம் பொன் எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டு முன்னாடி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். என் நேரம் தினமும் வந்து நீங்கள் படிக்கிறது தேவாரம் படிக்கிறீங்களோ திருவாசகம் படிக்கிறீங்களோ இல்லையோ, சங்கீகள் சகவாசம் குலநாசங்கிறது படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏனென்றால் வந்து அவர் அவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் வந்து அவர் வந்து பெருமைப்படுத்தினார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை பெருமைப்படுத்தினார். ஆதீனங்களில் பெருமை மிகுந்த ஆதீனங்களில் அது ஒன்று. அப்படியேப்பட்ட ஆதீனத்திலேயே வந்து போய் நீ பணம் கொடுக்கலன்னா வந்து உன்னுடைய ஆபாச படம் என்ன இருக்குது, உன்னை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னால்
அதாவது சைவ மடாதிபதிகள் தங்கள் வாழ்க்கையை வந்து ஒப்படைத்து சிவனுக்கு ஒப்படைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க. இவங்க பாஜக கணக்கு வெக்கமே இருக்காதுங்க. அண்ணாமலை போய் தூக்குறாரு, பல்லக்கு தூக்குறாரு. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உன்னுடைய நீ அந்தரங்கமாக இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு பணம் கொடுக்க சொல்லி மிரட்டுறாப்புலன்னா அப்போ இவங்க கட்சி வச்சுருக்காங்களா வேறு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ இவங்களோட வந்து சகவாசம் வச்சுக்கிட்டாலும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத மற்ற சங்கராச்சாரியர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ ரோட்டில் போகிறாரு, இப்போ விட்டால் டயருக்குள்ளே பாஞ்சிருப்பாருக்கு. ஜெயலலிதா காரை பார்த்த ஓபிஎஸ் சட்டம், அந்த மோடியுடைய பாதுகாவலர்களே அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு அவரை பார்த்தாலும் வந்து அவர் செக் பண்ணி ஒரு நிமிஷம் கூட அவர் பொறுக்க மாட்டேங்கிறார். அவரால் உடனே மோடிகிட்ட போகணும் அப்படின்னு ஓடுறாரு. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படிமா இல்லை, அது மாதிரி பாயிறாரு கடந்துக்கிட்டு. என்ன வேற கீழே விழுந்துருச்சு, அதை வேற எடுத்து திரும்ப கொடுத்து இவங்க இந்த இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க மோடி ரொம்ப இது மண்டே கழுவு ரொம்ப ஈஸி அப்படின்னா ஒரு செங்கோல் எடுத்துட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு போய் வச்சு அங்க வந்து பல இடத்துலயும் பேசினார் இல்லையா, செங்கோல் அப்படின்னாரு, அமாரா செங்கோல் அப்படின்னு பேசி எல்லாம் முடிச்சுட்டு போனாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சகவாசம் இதை எப்படி கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது இது ஒரு மிக முக்கியமானது. ஆனால் வந்து ஆதீனம் அவ்வளோ பெரிய சுவாமி அவரை வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி, இந்த மாதிரி வந்து அசிங்கங்கள்லேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்தது ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போவாவது அவர் புரிஞ்சுக்கிட்டாரே அப்படிங்கிறதான் விஷயம். சார், கங்கை நதி வந்து ஒரு புனிதமான நதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்தது. அது வந்து இப்போது மிக 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 மோசமான நிலையில் அசுத்தமாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்த கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி வந்து 20,000 கோடி 2015 அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது 20,000 கோடி இல்லை 37,000 கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்துட்டுருக்கு. இப்போ ஒதுக்கப்படக்கூடிய நிதியெலாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அந்த கங்கை நதி பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து அசுத்தமாயிட்டே இருக்குது, மக்கள் போய் அதை குளிச்சா அது வந்து சரியில்லை அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பசுமை தீர்ப்பாயம் வந்து சொல்லியிருக்கு. எப்படி எடுத்துக்கிறது, இந்தியாவில் மிக அதிகமான மக்கள் தொகை கூடியிருக்கக்கூடிய பகுதி எதுன்னா அந்த கங்கையினுடைய பகுதி தான். கிட்டத்தட்ட 36 கோடி பேர் இந்தியாவினுடைய ஜனத்தொகை, 140 கோடி பேர்னா அந்த அந்த கங்கையினுடைய கரைப்பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 36 கோடி to 40 கோடி பேர் வந்து இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த கங்கையின் பெயர் கொண்ட சாதிகள் கூட இருக்குது, அதில் கூட வந்து கங்கை நதியிலேருந்து வரக்கூடிய நீரை பகிர்ந்து விவசாயம் பண்ணக்கூடிய சாதிகள், அந்த விவசாய நிலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பட்டியல் இனத்த சாதிகள் எல்லோருக்குமே வந்து கங்கை தான் வந்து சாதி பெயராக பின்னொட்டாக இருக்கும். அப்படிலாம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே இருக்காங்க. அது இன்னொன்று குறிப்பாக வந்து நகர்மயமாதல் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் எப்படி வந்து ஒரு நதியை சீரமைப்பது, ஏன்னா ஒரு நதி எப்படி கெட்டு போகுது அப்படின்னா நகரத்தினுடைய ஒட்டி நகரத்துக்குள்ளே அந்த ஒரு நதி செல்லும் பொழுது அந்த நதிக்குள்ளே வந்து நகரத்தினுடைய சாக்கடைகள் போய் அந்த நதியில் கலக்கும், அதன் காரணமாக அந்த நதி கெட்டுப்போகும். இங்கே எப்படின்னா பர்பஸாக சாக்கடையை கொண்டு போய் போடுறது, மனித உடல்களை கொண்டு போய் போடுறது, இதுதான் வந்து அங்கே வந்து வேலையே. இதை வந்து எப்படி தூய்மைப்படுத்த முடியும்னு தெரியல எனக்கு. இருக்கிறதுலே உலகத்திலேயே வந்து ரொம்ப சுத்தமான ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மலையில் இருக்கக்கூடிய நீர் உருவாகி வரக்கூடிய நீர், அந்த நீர் வந்து கங்கையினுடைய நீர் தான். அந்த இமாலய மலையிலேருந்து உருவாகி வரக்கூடிய அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு நேச்சுரல் ஸ்ப்ரிங் வாட்டர். அந்த தண்ணி இங்கே கிடைக்கிறது கூட பாட்டிலில் பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க அந்த தண்ணி. அந்த அளவுக்கு வந்து அந்த குடி தண்ணீர் வந்து அவ்வளவு வந்து இதானது அப்படின்னு சொல்லி அதை உருவாக்க கூட முடியாது, தொழிற்சாலையில் கூட உருவாக்க முடியாது அளவுக்கு வந்து இதான தண்ணீர்லாம் சொல்கிறாங்க. அதே தண்ணியை தான் கீழே வர வர வந்து மனிதர்களுடைய அந்த ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, நகர்மயமாக்கல் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உட்கட்டமைப்பு கிடையாது. கலைஞரை வந்து குற்றம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கூவத்தை அவர் மேம்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி திட்டங்களை இப்போ தீட்டும் பொழுது நகர் வந்து சென்னை நகரம் பெருத்துக்கிட்டே போகுது. அப்போ போகும்போது இது போன்ற பாதாள சாகரை திட்டங்களை வந்து அவர் வந்து கொண்டு வர்றார். அவர் ஃபஸ்ட்டு வந்து கூவத்தை சுத்தப்படுத்தணும்னா கூவத்துக்கு என்ன பிரச்சனை, கூவத்துக்கு வந்து நகரத்திலுடைய சாக்கடைகளை ஒவ்வொரு வீடுகளையும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் வந்து கூவத்தில் போய் கலக்குது, அதனால் கூவம் வந்து ஒரு மோசமான ஒரு பெருஞ்சாக்கடையாக மாறிவிடுகிறது. அதன் காரணமாக வந்து கூவம் வந்து அந்த பகுதியில் யாரும் போக முடியாத அளவுக்கு இதாக இருக்குது. அப்போ கூவத்தை சீரமைப்பது என்ன பண்ணணும்,
முதல்ல வந்து சீரமைப்பதுன்னா நதியை சீரமைப்பதுங்கிற மாதிரியான திட்டங்களை வந்து செயல்படுத்தி பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் இல்லை பிரச்சனை வந்து இது வேற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சாக்கடை பணிகளை, பாதாள சாக்கடை பணிகளை வந்து சென்னை நகரம் முழுக்க அவர் செஞ்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவில் தான் வந்து அந்த கூவத்தில் வந்து இந்த சாக்கடை தண்ணி வந்து கலக்குது. ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் கூட அதிகாரிகள் சோதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. யாராவது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டடத்துலேருந்து சரி அந்த பாதாள சாக்கடையில் கலக்காமல் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜில் வந்து கலக்கக்கூடிய அளவில் வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா உடனே ஃபைன் போடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் மனிதன் மகத்தான செல்லிப்பயல் இந்த நம்ம இந்த கடந்த மழை காலத்தில் தான் நம்ம பார்த்தோம். அவ்வளோ தூரம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வந்து நம்ம போட்டு நம்ம மழைநீர் சேகரிப்பு அந்த இது இருக்கு இல்லையா வடிகால் பணிகள், அந்த இதில் வந்து பார்த்தோம்னா அதில் கொண்டு போய் சாக்கடையை கலந்து வச்சுருந்தாங்க. ஏன்டா அடைக்குதுன்னு பார்த்தா பல பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாக்கடை தண்ணியை உரிய அரசு சொன்ன விதிமுறைப்படி வந்து க்ளீன் பண்ணி அதுக்குரிய இந்த பாதாள சாக்கடை கொண்டு போய் சேர்க்காமல் இந்த இதே மாதிரி மழைநீர் வடிகால் இதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருந்தாங்க. இது வந்து மாட்டிக்கிட்டாங்க, இந்த தடவை தான் மாட்டினாங்க. இப்போ இப்படி வந்து இதெல்லாம் நடந்துச்சு, சீரமைக்க முடியல, கூவம் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு இதாக மாறி இருக்குது. இதே மாதிரி விஷய பணிகளை வந்து அங்கே பண்ணணும். இது வரைக்கும் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி ரூபாயை வந்து கங்கையில் போட்டிருப்பாங்க, குறைந்தது 2 லட்சம் கோடி ரூபா. இது மாதிரி இன்னும் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா மாற்றுங்கிறத யோசிக்கவே இல்லை. அங்கே வந்து பிணங்களை உள்ளே போடுவதாக இருக்கட்டும், குப்பைகளை உள்ளே போடுவதாக தடுப்பதாக இருக்கட்டும், சாக்கடைகளை கலக்காமல் தடுப்பதாக இருக்கட்டும், எதையுமே அவன் யோசிக்கலை. வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கங்கையை சுத்தப்படுத்தணும்னு மனம் போட்டுகிட்டே இருக்காங்க ஒழிய வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு 5 இயர்ஸ் கிடைக்குது, 5 ஆண்டுகள் கிடைக்குதுன்னா உண்மையாலுமே கூவம் வந்து சுத்தமான தண்ணியாக நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து தான் இவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து திராவிட மாடல் தான் எப்பயுமே வழிகாட்டியாக இருக்கணும். அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கூவமாக இருக்கட்டும், கொசத்தலையாக இருக்கட்டும், அடையாறாக இருக்கட்டும், பக்கிங்ஹாம் கால்வையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தான் வந்து இது காட்டணும். அவங்களுக்கு திராவிட மாடல்லேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டணும். அந்த வகையில் வந்து இவங்க அங்கேருந்து பார்த்து கற்றுக்கணும். அவங்க சார் ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடியே தீரணும் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஆலையால் அங்கே இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு அப்படின்றத தாண்டி இன்னும் பல பாதிப்புகள் அதனால் இருக்குது, அதை மூடணும் அப்படின்ற ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ வந்து உயர்நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, தமிழக அரசு எடுத்த அந்த முடிவு மிகவும் சரியானது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு. தமிழக அரசும் சரி நம்மளுடைய முதலமைச்சரும் சரி ஒவ்வொரு முறையும் சரியான முடிவை தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றதுக்கு மிக சிறந்த உதாரணமாக திரும்பவும் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸ்டெர்லைட் வந்து திமுகவினுடைய நிலைப்பாடுங்க. தமிழ்நாடு அரசாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டெர்லைட் நச்சாலை அந்த பகுதியில் தேவையில்லைங்கிறது தான். திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டது கிடையாது, திமுக ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டதும் கிடையாது. ஒரு ஒரு படம் ஒன்று சுற்றிட்டு இருக்கும், கலைஞர் தான் திறந்து வச்சாருன்னு சொல்லி, அது ஃபேக்கு. என்ன அது பொய்யான படம். உலகத்தில் இருக்கக்கூடிய 135 நாடுகளில் விரட்டப்பட்ட ஒரு நிறுவனம் அது ஸ்டெர்லைட். தாமிர உருக்காலைங்கிறது வந்து அது ஒரு நச்சு ஆலை. அது வெளிப்படுத்தக்கூடிய வாயுக்கள் வந்து மனிதர்களுக்கு சுவாசத்துக்கு பெரிய கேடாக இருக்கும், கேன்சரை உருவாக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 135 நாடுகளால் விரட்டப்பட்டது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா 11 மாநிலங்கள் அதை ஏற்றுக்கலை. நீங்கள் இன்றைக்கி திரும்ப குஜராத்தில் ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதே குஜராத்தில் வந்து பிரச்சனையாச்சு. மகாராஷ்டிராவில் வந்து ஆரம்பித்து கட்டுமானத்தை தொடங்கியதுக்கு பிறகு விவசாயிகள் உள்ளே போகுந்து அடித்து நொறுக்கி அனுப்பி விட்டாங்க. அது அவங்க வந்து ஏன்னா கடற்கரையோர மாநிலங்கள் தான் அவங்களுக்கு தேவை. ஏனென்றால் இந்த கழிவுகளை கடலில் கலந்தால் தான் வெளியில் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில வேலைகள் பண்ணாங்க. எந்த கடற்கரையோர மாநிலங்களும் ஒத்துக்கலை. கடைசியில் அன்றைக்கி ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவை வந்து ஜெயலலிதாக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதன்படி வந்து சந்தித்தார்கள். ஜெயலலிதா ஒப்புதல் கொடுத்தாங்க, தூத்துக்குடியில் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த நாள்லேருந்து அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எத்தனையோ உயிர்கள் போயிருக்குது, எவ்வளவோ போராட்டங்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த அந்த தூத்துக்குடி நகர மக்கள் 3 லட்சம் மக்கள் வந்து 1 லட்சம் பேர் திரள்றான். அந்த நகரமே வந்து 3 லட்சம் பேர் தான், 1/3. 3 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டில் 1 போன மாதிரி 1/3 லட்சம் பேர் திரண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அமைதியான முறையில் போய் மனு கொடுக்க போனாங்க. அந்த நிறுவனத்தினுடைய ஆதரவு பெற்ற குண்டர்கள் உள்ளே புகுந்து கலவரத்தை உருவாக்கினார்கள்னு சொல்லப்பட்டது. யார் வந்து அடித்தாங்கன்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்படல, விசாரணை நடந்துட்டு சிபிஐ விசாரணை. இந்த நிலைமையில் வந்து 13 பேர்த்தை வந்து துப்பாக்கியில் சுட்டாங்க. அது எடப்பாடியினுடைய ஆட்சி காலம். முதலமைச்சர்கிட்ட கேட்டால் டிவி அல்லோலகப்படுது, எல்லா தொலைக்காட்சியிலும் லைவ் போயிட்டுருக்குது. முதலமைச்சர் தான் காவல்துறை மந்திரி, அவர் சொல்கிறார் எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அப்போதே இந்த திமுகவினுடைய தலைவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடுவோம் ஸ்டெர்லைட்டை, ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக மூடுவோம்னு சொன்னாங்க. ஏன்னா எதுக்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னா
பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் எல்லாம் உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போய் வந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆதரவு பெற்று அதனுடைய ஆதரவாக தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்ட்ரா 300 ஏக்கர் கொடுத்து இரண்டாவது கட்டமாக 100 யூனிட் திறக்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து உதவுச்சு. அதுக்கு தான் போராட்டம் ஆச்சு. சரிங்க, ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் 1 ரூபாய் செலவு பண்ணால் 500 ரூபாய் லாபம் வரக்கூடிய அந்த தொழில் அது. அதில் எப்படி விட்டுட்டு போக மனசு வரும்? அப்போ வந்து அதனுடைய விரிவாக்க பணிகள் நடக்குது. 300 ஏக்கர் அடுத்து 230 ஏக்கர் எடுத்து கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி வேக வேகமாக. மக்கள் அது ஒரு அளவுக்கு மேலே தான் பொறுமை. மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய அளவில் போராட்டமாக மாறி மக்கள் எதுவும் சுட்டுக் கொள்கிறாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கே திமுக உறுதியளித்தது. திமுக நீதிமன்றத்தில் போராடி வாதாடி வென்று கொடுத்துருக்குது. நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரிதான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்குது. ஏனென்றால் அவர்கள் சரிவர நிர்வகிக்கவில்லை. அவர்களால் வந்து மக்களுக்கு கேடு, அவர்கள் வெளிப்படுத்திய வாயுக்களால் மக்களுக்கு கேடு, எல்லாவற்றையும் வந்து சரிவர நிரூபித்தது திமுக அரசு. இதன் காரணமாக தான் நீங்கள் மூடியிருக்காங்க. மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திமுக தலைவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி திங்களன்று சந்திப்போம். நன்றி.